வெல்கம் டு அபூவாஸ் நல்ல பாகம். இன்றைக்கி நம்ம மதியம் படித்த மீத சாதத்தை வச்சு நல்லா அருமையான கிறிஸ்பியான தோசை தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நமக்கு ஒரு சில சமயத்தில் நைட்டில் நமக்கு டிஃபன் பண்ணுறதுக்கு தோசமாக இருக்காது, அந்த மாதிரி சமயத்தில் மதியம் படித்த சாதம் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம ரொம்ப அருமையாக கிறிஸ்பியாக ஒரு டேஸ்டான தோசை ரெடி பண்ணிடலாம். இந்த தோசைக்கு பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி தக்காளி சட்னி, கார சட்னி, புதினா சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், எல்லாமே பொருத்தமாக இருக்கும். வாங்க இப்போ இந்த தோசை நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி புதினா சட்னியோடு வச்சுருக்கேன். இப்போ மதியம் மீண்ட சாதம் பார்த்திங்கன்னா என்கிட்ட இந்த சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு சாதம் இருக்குது. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நம்ம சாதத்தை எந்த அளவால் அளந்து எடுத்துக்கிறோமோ எல்லா பொருளையுமே நம்ம அதே அளவால் தான் அளந்துட்டு சேர்த்துக்கணும். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு சாதம் வடித்த சாதத்தை சேர்த்துருக்கேன். இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். இது வறுத்த ரவை, வறுக்காத ரவை நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அது கூடவே அதே கப்பால் அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்க்கும்போது கொஞ்சம் லேசான புளிப்புள்ள தயிர் சேர்த்துங்க, நமக்கு தோசைக்கு லேசான புளிப்போட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம கலந்து விட்டுட்டு நம்ம சேர்த்துருந்த ரவை ஊறி வரணும். நம்ம ரவையை ஊற வச்சுட்டு அரைக்கும் போது தான் நல்லா நமக்கு நைஸாக மஞ்சி வரும் தோசை மாவு பதத்துக்கு. ஒரு சில சமயத்தில் நம்ம ரவையை ஊற வைக்காத அரைச்சோன்னா நமக்கு கொஞ்சம் லேசான குறகுறப்பு தான் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ஊற வச்சுட்டு அரைக்கும் போது ரவை நல்லா நமக்கு நைஸாகவே மஞ்சி வரும். இப்போ நம்ம இந்த தட்டை போட்டு மூடி வச்சுட்டு 10-15 நிமிஷத்துக்கு நம்ம ரவை ஊறி வர்றதுக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள், தட்டு போட்டு மூடி வச்சுருந்து ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு, ரவை நல்லாவே ஊறி வந்திருக்கும். இப்போ பாருங்கள், முன்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு, இப்போ ரவை அதை தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு இந்த அளவுக்கு இருக்குது. நம்ம இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், அந்த ஒரு கப் தண்ணியே சரியாக இருக்கும். இப்போ இதை ஒரு மிக்சி கப்புக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ நான் இதை 2 கப்பாக தான் போட்டு அரைச்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டாம், அப்படியே நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா மஞ்சி வரும். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் கூட குறகுறப்பு இல்லாமல் நல்லா நைஸாக மைய வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம நல்லா நைஸாக மைய வச்சுட்டு எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நான் மீதம் உள்ளதையுமே நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நான் இன்னொரு பேட்சும் அரைச்சிட்டு எல்லாத்தையுமே நம்ம ஒன்றாவே சேர்த்துடலாம். நான் இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கல, இந்த ரவை ஊற வச்சுருந்து தண்ணியை மட்டுமே வச்சு அரைச்சிட்டேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு சிட்டிக்கு அளவுக்கு சோடா உப்பு சேர்த்து செய்யும்போது தோசை இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக வரும். நான் சோடா உப்பு சேர்த்து செய்யலை, அதுக்கே எனக்கு நல்லா மொறுமொறுன்னு நல்ல கலரும் கிடச்சிருக்கு. நீங்கள் சோடா உப்பு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்துச்சுன்னா நம்ம மாவு ஊற்றி சுற்றி விடுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். பாருங்கள், நமக்கு தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் கரெக்டான பதத்தில் இருக்கு. நீங்கள் ஒரு கப் ரவை, ஒரு கப் சாதத்துக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நான் அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டு வச்சேன். தோசைக்கல் நல்லாவே காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை ஊற்றிட்டு சுற்றுக்கலாம். ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு மாவை ஊற்றிட்டு நம்ம நார்மல் தோசை ஊற்றுற மாதிரி பாருங்கள், ஊற்றுறதுக்கு எவ்வளோ நல்லா அருமையாக வருதுன்னு. உங்களுக்கு எந்த அளவுக்கு மெல்லுசாக தேவை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சுற்றி விட்டுட்டு தோசை ஊற்றுறதுக்கு நல்லாவே வரும். நீங்கள் தோசையை ஊற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக நமக்கு செவந்துட்டு கருங்கி வந்த மாதிரி ஆகிடும். அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் சுட்டிங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் வெந்துட்டு மொறுமொறுனும் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் தோசை நல்லா வெந்துட்டு மொறுமொறுன்னு கலருமே நல்லா அருமையாக வந்திருக்கு. நம்ம எல்லா சைடும் எடுத்து விட்டுட்டு தோசையை நம்ம வெளியில் எடுத்துடலாம். தோசை பாருங்கள் எவ்வளோ நல்லா ஒரு மொறுமொறுப்போட வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த தோசை நீங்கள் பண்ணி கொடுத்து நம்ம மீதி போட சாதத்தில் தான் பண்ணுன்றது யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா சுவையாகவும் இருக்கும், நல்லா மொறுமொறுனும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் மீந்து போன சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் இதே மாதிரி தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு எமர்ஜென்சிக்கு சாதத்தை வச்சு நல்லா அருமையான ஒரு தோசை ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.